வெல்கம் டு அவர் ஸ்டென்னோ பிள்ளிங்கோ யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டன் எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இது ரொம்ப வருத்தமான ஆனா ஆனால் இதனால் பாதிக்கப்படுறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நிலமையிலேருந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இதோட கஷ்டம் என்னன்ட்டு இப்போ வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நார்மல் எக்ஸாம் மாதிரி போஸ்ட்போன் பண்ணால் என்ன அப்படின்னு அவங்க கேட்கலாம் பட் இதில் இருக்குங்களுக்கு தான் தெரியும் இதோட கஷ்டம் எவ்வளவுன்னு. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஒவ்வொரு கோரிக்கையாக விட்டு கடைசி இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு கரெக்டாக ஒரு பத்து நாள் கூட இல்லை அப்பம்போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க இதுக்கு ரிஸ்க் எடுத்து ஒருத்தவங்க மூணு மணிக்கெல்லாம் எந்த படிக்கிறோம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் ராவும் பகலமாக படிக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை ஒரு வயசு குழந்தைய விட்டுட்டு நான் இன்ஸ்டியூட் போய் படிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ரொம்ப வருத்தமான விஷயம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரவே கூடாது அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படித்தோம் அதோடய வெற்றி அவங்களுக்கு பக்கத்தில் போகும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதான் இப்போ வாய்ப்புங்கிறது ரொம்பவே இப்போ கஷ்டமாக இருக்குது நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக வைச்சா கூட அந்த கஷ்டத்தில் நம்ம வெற்றியோ தோல்வியோ நம்ம அட்டன் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சால் பரவாயில்ல ஆனால் அந்த வாய்ப்பே அவங்க கொடுக்காத போது தான் அந்த கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களால மந்த்லி ஃபீஸே எங்கையால் இன்ஸ்டியூட்டில் கொடுக்க முடியல என்னால் எத்தனை வருஷம் தான் நான் ஃபீஸ் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு அவங்க சாட்டன் படிக்கிறாங்க அவங்க டிகிரி முடிச்சுட்டு சாட்டன் படிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கவலையானது ஏன்னா அவங்களுக்கு மணி கூட ஒரு ப்ராப்ளமாக இருக்காது டைம் அவங்களுக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே அவங்க ஸ்பென்ட் பண்ணுறனால வேற எதுலேயுமே அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் சாட்டன் படித்தா என்ன எக்ஸாம் தள்ளி வச்சா அந்த கேப்பில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படின்னு சொல்லலாம் ஆனால் சாட்டன் எழுதிட்டு தான் தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளோன்ட்டு நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முழு அளவில் முடியாது ஏன்னா இதிலே நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இருக்குது ஷார்ட்டுங்கிறத விட நம்ம புக்கில் உள்ள ஸ்பீடு மட்டும் படித்தா போதுமாங்கிறத விட அதை தவிர நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது நிறைய எழுத வேண்டியது இருக்குது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் ரொம்பவே இது கஷ்டமான சூழ்நிலை தான் நிறைய பேர் இப்போதுமே பிளான் போட்டிருப்பாங்க கரெக்டாக அந்த டிஎன்பிசியில் இப்போ நிறைய பேர் இங்கிலீஷ் சீனியர் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் அதை அந்த எக்ஸாமில் எழுதிட்டோம்னா எப்படியாச்சும் இந்த வாட்டி நம்ம டீன் உள்ள போயிடலாம் அப்படின்னு அவங்களோட கனவில் ரொம்ப பெரிய கனவோடு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையே இப்போ சிதைச்ச மாதிரி அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் பட் என்ன செய்ய நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து வர நம்ம டைமை கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் இதுவரைக்கும் நடந்ததை நம்ம என்ன செய்ய வாழ்க்கையில் நிறைய அடி உள்ளதாக செய்யும் அதுக்கு நமக்கு நம்ம கால் வைக்கிற இடமெல்லாம் அப்படி கண்ணி விடி வைக்கிறாங்க நம்ம அதெல்லாம் நினச்சி இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக இனிமேல் வர ஒவ்வொரு டயத்தையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வாய்ப்பு எப்போ வரும்னு தெரில அவங்க பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ரொம்பவும் டீமோட்டிவேட் ஆகாமல் இதுவரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இக்காரணத்தை கொண்டும் உங்களோட ப்ராக்டிஸை நீங்கள் விட்டுறாதீங்க ஏன்னா இதுவரைக்கும் பட்ட இங்கே கஷ்டம் ரொம்ப முக்கியமானது அந்த கஷ்டத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதனால் யாருமே ரொம்ப வருத்தம் அடையாதீங்க கொரோனா இசி ஒரு காரணமாக இருக்கலாம் பட் நமக்கு பார்த்திங்கன்னா கொரோனாவோட நமக்கு இந்த எக்ஸாம் வைக்காத தான் ரொம்ப வருத்தமாக இருக்கும் கொரோனாவில் பைத்தியமாகறாங்களோ ஆகுறாங்களோ இல்லையோ ஷார்ட்டன் எக்ஸாம்லாம் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க இப்போமே நான் பாதி பைத்தியம் ஆகிட்டேன் இப்போ இந்த நியூஸ் கேட்டர்ஸ்னால் அவ்வளோதான் நான் ஃபுல் பைத்தியமாகறேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில் தான் ஏன்னா சார்டன் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் காலையில் முழிக்கும் போதே நம்ம பென்சிலில் தான் முழிப்போம் தூங்கும்போதும் பென்சிலில் தான் தூங்குவோம் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் இதோட வருத்தம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அடுத்து வர டயத்தையாச்சும் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் அடுத்து அவங்க கண்டிப்பாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தள்ளி தான் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க கேன்சல் ஆகாது அதனால் இப்போ கொரோனா பொறுத்தவரை இது போன வருஷம் மாதிரி இந்த வாட்டி லாக்டவுன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அளவு போட மாட்டாங்க கண்டிப்பாக எலெக்ஷன் வரைக்கும் பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம் அதனால் உங்கள் முயற்சியை கடை கை விட்டுறாதீங்க உங்களோட கடின உழைப்பை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான தருணம் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜூனியர் பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு சீனியர் லெவலில் எழுதி பாருங்கள் சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களும் கொஞ்சம் டிஎன்பிசி அப்பப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க இது டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க ஷெடியூல் படி நீங்கள் இவ்வளோ நேரம் கண்டிப்பாக சாடன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசி படிங்க ஆனால் ஒரு சில பேருக்கு இது கொஞ்சம் சந்தோஷமான நியூஸாக இருக்கும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு சில பேருக்கு ஸ்பீடு வந்திருக்காது எக்ஸாம் கிட்ட வந்தனால அவங்க சரி ஆஃபீஸ்மாக போட்டு பார்க்கலான்னு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சரியான நேரம் அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்